மக்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தானே பேசிட்டு இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் அதை பத்தி பேசுறது இல்லையா, அதை பத்தி கவலைப்படலையே. கேட்கிற பகுத்தறிவாதிகளும் பொங்க வச்சு இருமுடி கட்டி கருப்பு வேட்டி கட்டி உள்ள வரப்போறது கிடையாது. உள்ள வர முடியாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான கேள்வியாக அதை நாங்கள் முன்வைக்கிறோம். மற்றவர்களும் செய்யற அட்டகாசம் உங்களுடைய மதத்தின் பேரிலே ஒரு பெரிய ஒரு இழிவான பார்வை உண்டு. மற்ற மதத்தில் இருக்கிற அட்டகாசங்களை பத்தி நீங்க பேசணும்ல. அவங்களுக்கு விரதம் இருக்க முடியாது, அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, கோயிலுக்குள்ளே போக முடியாது, அங்கே போய் அவங்களுக்கு சில சங்கடங்கள்லாம் ஏற்படும்னு அதுலேயும் அதுவும் சொல்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? அது ஒரு சாதாரண அறிவியல் நிகழ்வு, ஒரு உடலினுடைய ஒரு சைக்கிள் அப்படி ஒரு மாற்றம், சுழற்சி முறை மாற்றம் அப்படின்னு கூட புரியாமல் இதை கொண்டு பண்பாட்டுக்குள்ளே முடிச்சு போடுறீங்க, இதை கொண்டு சாமிக்குள்ளே முடிச்சு போடுறீங்க. பெண்களை இவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டோம், நாங்கள் தான் தூக்கி சமக்கிறோம். ஆகம விதிப்படி பெண்கள் அனுமதிக்க முடியாது, நாங்க அதை நீங்க மதிக்க மாட்டீங்களா? இல்ல, கடவுள் ஆண் பெண் எல்லாத்தையும் படைச்ச கடவுள் ஒரு சாரார மட்டும் கோயிலுக்குள்ள போகட்டும், இன்னொரு சாரார் தெருவில் நிக்கட்டும்னு எப்படி சொல்லிருக்க முடியும்? அப்படி சொல்லியிருந்தால் அவர் கடவுளாக எப்படி இருக்க முடியும்? வணக்கம். வணக்கம். கேரள மாநிலம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கிறாங்க, அதே சமயம் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு முக்கியமான காரணம் சபரிமலையில் சம்மந்தப்படுத்தி சொல்கிறவங்களும் இருக்காங்க. சமீப காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த அந்த தீர்ப்பு, சபரிமலையில் பெண்கள் போகலாம் அப்படின்னு கேரள அரசு சொன்ன அந்த விஷயம், அதுதான் இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு விதமான கருத்தை உருவாக்குகிற முயற்சியில் இந்துத்துவ அமைப்புகள் ஈடுபட்டிருக்கு. தொடர்ந்து ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியிலே உரையாடலுக்கு நிறுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த உரையாடல் ஒரு கருத்தாக்கமாக உருப்பெற்றும், அதுக்கான முயற்சியை இவர்கள் செய்கிறார்களோ என்று நாங்கள் அச்சப்படுகிறோம். ஒரு பகுத்தறிவாளராக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு மக்களுக்கு சாதகமாக, அதாவது ஜனநாயகத்துக்கு சாதகமாக அல்லது சமூக நீதிக்கு சாதகமாக கிடைத்திருக்கிற போது அங்கே இருக்கிற அரசாங்கம் அதற்கு ஒரு பெரிய காரணகாரியமாக இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற இடதுசாரி அரசாங்கம். எனவே அது இப்போ குருமூர்த்தி போன்றவர்களும் இங்கே இருக்கிற இந்துத்துவா போன்றவர்களும் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்களும் என்ன கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய மழை வெள்ளம், பிரளயம், வெள்ளம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பிரளயம், ஒரு பெரிய அழிவை சந்திக்கிற பிரளயத்தை ஒரு கேரளா சந்தித்திருக்கிறது, ஒரு நூற்றாண்டுகள் இல்லாத ஒரு பெரிய அழிவை சந்திருக்கிறதுனா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இல்லை, அவங்களுடைய சந்தேகமாக தான், அதுதான் இவ்வளோ பெரிய நூற்றாண்டு காணாத ஒரு பெரிய மழை வெள்ளத்தை சந்திக்கிறது அப்படின்றத ஐயப்பன் தீட்டாயிட்டாரு. இது அவங்க சொன்ன சரியான வார்த்தை, ஐயப்பன் தீட்டாயிட்டார் அப்படின்னு. ஐயப்பனும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறாருன்றது வேறு விஷயம், நம்ம அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். தீட்டாயிட்டார் அப்படின்றாங்க, அதுதான் இந்த சமூகம் அறிவியலை தாண்டி மூடநம்பிக்கைக்குள்ளே ஒரு சமூகத்தை இட்டு செல்வதற்கான முயற்சி என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அறிவியலாக நீங்கள் இதை யோசிச்சிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடங்களும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் அதை நகர்த்த விடாமல் மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து நிறுத்தியதும் அதனால் ஏற்பட்ட மழை என்பது அறிவியல். ஆனால் ஐயப்பனால் ஏற்பட்டது என்பது மூடநம்பிக்கையினுடைய ஒரு வடிவமான வெளிப்பாடு என்று நினைக்கிறேன். இதில் என்ன கஷ்டம் தெரியுமா? இந்தியாவை பொறுத்தவரையும் மூடநம்பிக்கையை படித்தவர்களால் அல்லது பெரிய அளவில் வாசிப்புடையவர்களால் மூடநம்பிக்கை ஒழிக்கப்படும் அல்லது பகுத்தறிவு வளர்க்கப்படும் என்று நம்ம ஒரு சமூகம் நம்புச்சு. நம்ம தாத்தா பாட்டிங்களா அதான் நம்பிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் படித்தவர்கள் தான் இதை தீவிரமாக கிளப்புறாங்க. படித்தவர்களும் பெரிய பதவியில் இருக்கிறவர்களும் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய பத்திரிகை நடத்துகிறவர்களும் மக்கள் மத்தியிலே ஊடாடி விவாதத்தை நிகழ்த்துகிறவர்கள் இப்படி ஒரு காரணத்தை முன்வைக்கிற போது அதை நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. அது குறித்து நாம் மாற்று வழியிலே உரையாட வேண்டிய தேவையும் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, கோயில்களில் சமூக நீதி அப்படின்றது தொடர்ந்து பகுத்தறிவாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தானே பேசிகிட்டு இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் அதை பற்றி பேசுறது இல்லையா, அதை பற்றி கவலைப்படலையே. இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. காரணம் என்னென்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் கடவுளை கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் நான்கு வர்ணங்களை
கீதை பேசுது, கண்ணன் பேசுகிறார், கிருஷ்ணன் பேசுகிறார், நான்கு வர்ணங்கள் உண்டு அப்படின்னு. வர்ணத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி தான் சாதிகள். இந்த சாதியத்தை நம்புகிறவர்கள் தான் மதத்துக்குள்ளும் சாதிக்குள்ளும் இருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுளை கேள்வி கேட்கக்கூடாது என்பது மத நம்பிக்கை. அதை கேப்ப பண்ணுறவன் அதை பின்பட்டு தான் செய்வான். கேள்வி கேட்குற யாருன்னா வெளியே இருக்க வந்து கேள்வி கேட்பான். நீங்கள் இன்றைக்கி பெரிய அளவில் இந்துத்துவ சக்தியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்மியாக செயல்பட்டு இருக்கிறவங்க, ஊடகங்களும் சரி வெளியிலும் சரி, இந்துத்துவ சக்தியை தூக்கி பிடிப்பவர்கள் யார் அப்படின்னா சூத்திரர்கள். நான் அந்த வார்த்தை பயன்படுத்துறது தெளிவாக பகுத்தறிவோடு நான் பயன்படுத்துகிறேன், சூத்திரர்கள். ஏன்னா சூத்திரர்கள் நாங்கள் சொல்லலை, யார் சொன்னால் அப்படின்னா பகவத்கீதையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற பல இந்துத்துவ சக்திகளில் மனு தர்மம் எல்லாமே சொல்லுகிற விஷயம்தான் சூத்திரர் அப்படின்றது. சூத்திரர் காலில் பிறந்தார். இந்த சூத்திரர் யார் அப்படின்னு சொன்னால் பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆலய நுழைவே செய்ய முடியாததான் இருந்தது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையும். அப்போ மிகப்பெரிய போராட்டத்தை பகுத்தறிவுவாதிகள் செய்து, சமூக நீதி போராளிகள் செய்து, பிற்படுத்தப்பட்டவர்கள் நீ கோயிலுக்குள்ளே போகிற இல்லைன்னா உன்னை வெளியே தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருச்சுன்னா, பகுத்தறிவுவாதிகளும் சமூக நீதி பேசுகிறவர்களும் மற்றவர்களும் போராடி கோயிலுக்குள்ளே பிற்படுத்தப்பட்டவர்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் அனுப்பியிருக்கோம். இந்த கோஷ்டியெல்லாம் போய் யார் இவர்கள் தீண்டத்தகாதவர்கள், யார் இவர்கள் காலில் பிறந்தவங்கன்னு சொன்னாங்களோ அந்த சனாதனிகளை, அந்த சனாதன தர்மத்தை வளர்த்தெடுக்கிற பார்ப்பனியத்தை கையில் வைத்திருக்கிறவர்களுக்கு கால்வரடிகளாக இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்க சிக்கல். நீங்கள் அதனால தான் கேட்குறீங்க, ஏங்க சாமி கும்பிட்றவங்க வந்து இந்த கேள்வியை கேட்கல. கேட்க மாட்டான், ஏன்னா அவனுடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க கடவுள் மீதானதா. அவங்க நம்பிக்கையை நீங்க கணக்குல எடுத்துக்க மாட்டீங்களா? இப்போ ஐயப்பன் கோயில் அந்த தேவசம் போர்டு வந்து ஆகம விதிப்படி பெண்கள் அனுமதிக்க முடியாதுனாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை சொல்றாங்க. அது ஒரு பாரம்பரியமா தொடர்ந்துட்டு வருது. அதை நீங்க மதிக்க மாட்டீங்களா? இல்லை மதிக்கணும், கட்டாயம் மதிக்கணும். நம்பிக்கைகளை மதிக்காமல் எப்போ போகிறோம்? அந்த நம்பிக்கை மக்களுக்கானதாக இருக்கும் பட்சத்தில் நம்பி மதிக்கப்படும். அதுதான் நம்ம பேசுறது. இப்போ எப்படி ஒரு தலித்துகள் உள்ள நுழையக்கூடாதுன்னு ஒரு கோயிலுக்குள்ளே இன்றைக்கும் வரைமுறைகள் இருக்கிறோம், பிற்படுத்தப்பட்டவன் நுழையக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் வரைமுறை இருந்துச்சோ, பெண்கள் நுழையக்கூடாதுன்னு வரைமுறை இருந்துச்சோ, இதெல்லாம் போராட்டத்தின் விளைவாக உள்ளே போயிட்டாங்க. அப்போ நாங்கள் வெறும் மதிக்கிறோன்னு ரோட்டில் நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாற்றம் இந்த சமூகம் சார்ந்து இயக்காது. நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமூகம் கட்டமைப்புகளை பயங்கரமாக வச்சுருந்து, பெண்கள் படிக்கக்கூடாது நாங்கள், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது நாங்கள், ஆனால் நாங்கள் அதெல்லாம் மீறத்தானே செஞ்சோம். அப்போ உங்களுக்கு வளர்ச்சியும் வருமானம் தருகிற மாற்றங்களையெல்லாம் இந்த சமூகம் அங்கீகரிச்சுக்கிறோம். வெளிநாட்டுக்கு போகவே கூடாது நாங்கள், ஆண்களும் பெண்களும் வெளிநாட்டுக்கு போக முன்னூறு வழக்கம் மகடுவோடு இல்லைன்னுலாம் தமிழ் இலக்கியத்தில் சொன்னால், பொம்பளையும் வெளிநாட்டுக்கு போகவே கூடாது, ஆனால் சம்பாதிக்க போய்க்கலாம். அப்போ உங்களுக்கு வசதியான தேவைப்படுகிற மாற்றங்கள் வந்து அதை நீங்கள் அங்கீகரிச்சுக்கிடுவீங்க, ஆனால் உங்களுடைய ஆர்ஜினில் அடி வேரில் கை வைக்கிற மாற்றங்கள்லாம் நீங்கள் பதறிடுவீங்க என்று தான் நாங்கள் அடிப்படையில் கேள்வி வைக்க வேண்டியிருக்கு. எனவே மாற்றம் வர வேண்டும் என்பதில் நாங்கள் முக்கியமாக இருக்கோம். அது சமூகத்துக்கான மாற்றமாக இருக்கணும். நான் ஒரே சிம்பிளாக ஒரு கேள்வி வைக்கிறேங்க, கடவுள் தானே எல்லாத்தையும் படைச்சார் அப்படி தானே நம்புறீங்க? எதிர்த்து இருக்கிற எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் அப்படி தான் நம்புகிறாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் நம்புகிறாங்க கடவுள் படைச்சான்னு. கடவுள் ஆண் பெண் எல்லாத்தையும் படைச்ச கடவுள் ஒரு சாராரை மட்டும் கோயிலுக்குள்ளே போகட்டும், இன்னொரு சாரார் தெருவில் நிற்கட்டும்னு எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்படி சொல்லியிருந்தால் அவர் கடவுளாக எப்படி இருக்க முடியும்? இந்த கேள்வியை தான் நாங்கள் பகுத்தறிவாதியாக வைக்கிறோம். இல்லை மற்ற கோயில்களை விடுங்க, சபரிமலை ஐயப்பன் கோயில்ன்றது அவர் ஒரு பிரம்மச்சாரி, அந்த விதிகள்லாம் சொல்கிறாங்க, பெண்கள் போகக்கூடாது காரணமும் சொல்கிறாங்க. இல்லை அந்த கடவுள் அப்படிப்பட்ட கடவுள்னு சொல்கிறாங்களா? அந்த அந்த நம்பிக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு புரியலை, கடவுளில் பிரம்மச்சாரி, கடவுளில் அப்பா அம்மா கடவுள், கடவுளில் பிள்ளைக்குட்டி கடவுள், இந்த கடவுளாக இருக்கட்டும். ஆனால் கடவுளர்கள் மக்களை பாதுகாப்பது என்று தானே நீங்கள் மதங்கள் சொல்லுகிறது. மக்களை பாதுகாப்பவர்கள், மக்களை அரவணைப்பவர்கள், அன்பு வழியிலே அவர்கள் நடத்துவர், இவ்வளவு தான் கடவுளுடைய அடையாளமாக எல்லா மதங்களும் சொல்லுவது. அப்போ இந்த இந்த மதங்கள் சொல்லுகிற இந்த கூறுகள் ஐயப்பனுக்கும் தானே, ஐயப்பா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஐயாப்பா அப்படின்னு அர்த்தம், அப்பா கடவுளே அப்படின்னு தானே அர்த்தம். நான் இப்போது மதம் நம்பிக்கைவாதியாக இருந்தால் ஐயப்பனா அப்பான்னு தானே சொல்லியிருப்பேன், அப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் தானே உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்கிற பகுத்தறிவாதிகளும் பொங்க வச்சு இருமுடி கட்டி கருப்பு வேட்டி கட்டி உள்ளே வரப்போகிறது கிடையாது, அது நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து பகுத்தறிவாதிகள் கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் உள்ளே வர முடியாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான கேள்வியாக அதை நாங்கள் முன்வைக்கிறோம், அதை அறிவியலாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்பது உங்களை நம்புகிற, உங்களை வழிபட துடிக்கிற, உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற, உங்கள் மீது கரிசனம் வச்சிருக்கிற ஒரு கூட்டம் வெளியே நிற்கிது, அதை உள்ள எழுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறோம். இது எப்படி தப்பாக போயிடும்? இல்லை அறிவியல் பூர்வமாகவே நம்ம பார்த்தோம்னா இந்த பெண்கள், அதாவது சிறுமிகள் வயதானவர்களை தவிர இந்த இளம் பெண்கள் அனுமதிக்கப்படாது ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து விரதம் இருக்க முடியாது, அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் வந்தால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, கோயிலுக்குள்ளே போக முடியாது, அங்கே போய் அவங்களுக்கு சில சங்கடங்கள்லாம் ஏற்படும்னு அதுலேயும் அதுவும் சொல்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? இல்லை இயல்பாகவே நம்ம இந்து தர்மத்தை பொறுத்தவரையும் குறிப்பாக இந்திய பெண்களுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. என்ன அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு இயல்பாகவே அவங்க போக மாட்டாங்க.
இப்போ உங்கள் கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு வரவங்க நம்பிக்கை உடையவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே வளர்ப்பிலே எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மாதவிடாய் காலங்களில் கோயிலுக்கு போகக்கூடாது, மாதவிடாய் காலங்களில் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமுக்குள்ளே போக மாட்டாங்க என்றெல்லாம் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கிறீர்கள். எனவே அவங்க உங்களுடைய சட்டத்திட்டங்களை மீறி மாதவிடாய் காலத்தில் உள்ளே வந்து உழப்பி அதெல்லாம் வேணா நாங்கள் செய்யலாம், மேபி ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தில் நாங்கள் இப்படி தான் வருவோம் என்று ஒரு கேட்கலாம். இன்னொன்று சொல்கிறேங்க, தீட்டு என்பதை விளைவு என்றுதான் உலக சமூகம் பார்த்திருக்கிறது. தீட்டு என்பது ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான கருமுட்டையினுடைய வெளிவர்றது. இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அதை கொண்டாட வேண்டிய தமிழ் சமூகம் இது ரொம்ப கேவலமாக ஒரு தீட்டு தானே அப்படின்னு அவமதிக்கிறது அப்படின்றது பெண்கள் ஒட்டுமொத்த பெண்ணினத்தையே அவமதிக்கிற வேலைன்றதை நான் பார்க்குறேன். இது ஐயப்பன் செய்ய மாட்டார். ஒருவேளை ஐயப்பன் உயிரோடு இருந்தால் ஏண்டா என் பிள்ளை இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க, அது வாட்டுக்கு வந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஐயப்பன் இருந்தால். இல்லை, இயல்பாக கோயிலுக்கு மட்டும் இல்லை, கிச்சனில் கூட அனுமதி இல்லைன்றதெல்லாம் இல்லை, அது நிறைய இருக்குது. நீங்கள் தீட்டு அப்படின்ற சொல்லி மாத விடாய் வேற, மாத விளக்கு வேற. மாத விடாய் என்று நாங்கள் சொல்லுவோம், மாதந்தோறும் வருகிற ஒரு சைக்கிள். ஆனால் மாத விளக்கு என்பது விளக்கி வச்சிருது. இப்போ நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு தானே விளக்கி வச்சோம், நீங்கள் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன கேட்குறேன், என்னுடைய ஓய்வுக்கு தானே நீங்கள் சொன்னீங்க, என்னுடைய படுக்கை அறையிலே என்னுடைய சுதந்திரமான சூழலில் நான் ஒரு ஏசியோ ஃபேனோ போட்டுட்டு நிம்மதியாக படுத்து எந்திரிக்கிற மாதிரியான சூழல் எனக்கு கொடுக்குறீங்களா, நிம்மதியான சாப்பாடு. ஆனால் எப்படி நடக்குது, ஒரு செருப்பு போடுற சிட் அவுட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு தட்டை கையில் கொடுத்து ஒரு டம்ளரை கையில் கொடுத்துட்டு ஒரு குட்டி நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி வச்சுட்டு தட்டை தட்டினா தண்ணி, தட்டை டம்ளரை தட்டினா தண்ணி, தட்டை தட்டினா சோறு அப்படின்னு ஒரு நாய்க்குட்டியை வளர்ப்பதை போல் வெளியே தள்ளி நீங்கள் வச்சுருந்தீங்க. இன்னும் சில கிராமங்களில் மொத்தமாக போய் அவங்க தங்குறதுக்கே ஒரு இடமே மண்டபமே செட் பண்ணி வைக்கிற கிராமங்கள்லாம் உண்டு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மாதவிடாய் என்கிற பேரில் பெண்கள் ஒரு பொது வழியில் எங்களுக்குன்னு ஒரு சுயமானம்லாம் இருக்காதா? நான் மூணு நாள் வந்து எனக்கு மாதவிடாய் வருது, ரத்தப்போக்கு இருக்குன்னு ஊருக்கே அறிவிச்சுட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கேன், எனக்கு சங்கடமாக இருக்காதா? எனக்கு மன உணர்வுலாம் கிடையாதா? அப்போ நீங்கள் என்ன என்னதான் சொல்ல வர்றீங்க? மாதவிடாய்ன்ற பேரில் பெண்களுடைய மானபங்கப்படுத்துவதும் பெண்களை அவமானப்படுத்துவதும் அது ஒரு சாதாரண அறிவியல் நிகழ்வு, ஒரு உடலினுடைய ஒரு சைக்கிள் அப்படி ஒரு மாற்றம், சுழற்சி முறை மாற்றம் அப்படின்னு கூட புரியாமல் இதை கொண்டு வந்து பண்பாட்டுக்குள்ளே முடிச்சு போடுறீங்க, இதை கொண்டு வந்து சாமிக்குள்ளே முடிச்சு போடுறீங்க, இதை கொண்டு தீண்டாமை தீட்டில் முடிச்சு போடுறீங்க, இதை கொண்டு போய் என்ன தாங்க பண்ணுறது? பெண்களை இவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டோம், நாங்கள் தான் தூக்கி சமைக்கிறோம். உங்கள் பண்பாட்டையும் கூறுகளையும் யார் சமைக்கிறது? கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் வெளிப்படுத்துகிற பண்பாடு, இந்த மத நிறுவனம் சொல்லுகிற பண்பாடு, மத நிறுவனம் வெளிப்படுத்துகிற சடங்குகள், இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அச்சரம் பிசகாமல் கொண்டு போய் சேர்க்கறது பொம்பளைங்க. ஆனால் பெண்களைத்தான் இந்த கோயில்களும் மதங்களும் சடங்குகளும் சாதிகளும் இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பெண்கள் உணராமல் இருக்கிறது தான் எனக்கு வருத்தமான விஷயமே. யார் தூக்கி சமைக்கிறோமோ நான் அவங்க மறுக்கிறாங்க. எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கிறது, ஏன் நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்குள்ளேயோ மற்ற கோயிலுக்குள்ளேயோ போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, கோயிலுக்குள்ளே போய் இருமுடி கட்டி ஐயப்பனை கும்பிட்றதுக்கான வேலை பகுத்தறிவாதிகளுடைய வேலை இல்லை. சாமானிய பெண்கள் போகட்டும், விருப்பப்படுறவங்க எப்படி வேணாலும் கும்பிடட்டும். ஆனால் நாங்கள் கேட்பது, மதம் என்கிற நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தினுடைய சக்தி மையம், அதை வைத்து தான் அரசாங்கம் இயங்கும், அதை வைத்து தான் பண்பாடு இயங்கும், அதை வைத்து தான் சடங்குகள் இயங்கும். இது ஒரு மனித இனத்தை இயக்குகிற ஒரு மைய புள்ளியாக மதங்கள் இருக்கிறது, அதனுடைய வடிவமாக கோயில்கள் இருக்கிறது. எனவே கோயில் என்பது சாமானியமாக நம்ம கடந்து போயிட முடியாது. எனவே கோயில் அதிகாரத்தினுடைய உச்சம் என்கிற நாள், அந்த அதிகாரத்தின் உச்சம் மீண்டும் மீண்டும் பெண்களை அடிமைப்படுத்தி இரண்டாம் பட்சமாக நிறுத்தி கொண்டு தீட்டு ஏதோ ஒன்றை சொல்லி நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே இந்த அடிமைத்தனத்தை உடைக்க வேண்டும் என்றால் இந்த அதிகார புள்ளியை கைப்பற்றுவதும் உடைப்பதும் மறுகட்டமைப்பு செய்வதும் இந்த மூன்று வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ கைப்பற்றுவது, உடைப்பது, மறுகட்டமைப்பு செய்வது, இந்த மூன்றுக்கும் தொடர்ந்து இயங்க வேண்டியிருக்கிறது. அதுக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், வேற ஒன்றுக்காகவும் இல்லை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சகர் பேசின வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு, நீங்கள் கூட அதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகம விதிப்படி கோயில் நம்பிக்கை மீது கை வைக்க கோர்ட்டுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாகவே இயற்கை சீற்றங்கள் நடப்பதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான், கடவுள் மேலே கோர்ட்டோ கை வைப்பது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாரு. சுனாமி வந்ததுக்கும் அதான் காரணம்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் இந்தியா என்ன டிசைன் டிசைனாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப நல்ல பொழுது போகுதுன்னு வச்சுக்கோங்களே. ஒரு மினிஸ்டரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிஜேபி மினிஸ்டர் என்ன சொல்கிறார், சூரிய சக்தியிலேருந்து மின்சாரம் எடுக்காதீங்க, சூரிய பகவான் கோச்சுக்கிறாரு, நாங்கள் எங்கே தாங்க போய் இதெல்லாம் சொல்ல போகிறோன்னு எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் தான் வந்து உடல் முறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை செஞ்சோம், ஏன்னா எங்கள் பிள்ளையார் சாமி தான் முத முதல் கழுத்தை வெட்டி கொடுத்தாரு, கண்ணப்பர் கண்ணை கொடுத்தாரு. இது மாதிரியான புராண கதைகளை மனித நாகரிகத்தில் எங்கேயுமே செய்யவே முடியாத ஒரு நம்பிக்கையை, மித்தை, பழமையை அவங்க வந்து அறிவியலாக முன்வைக்கிற தொடர்ந்து இந்த வேலையில் நடந்துட்டுருக்கு. அதை தான் இந்த அர்ச்சகரும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கட்டுக்கதைகளெல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லி பீதியை கிளப்புறதை முதல்ல அரசாங்கம் தடை செய்யணும்.
காரணம் என்ன அப்படின்னா, இவையெல்லாம் நடப்பதற்கான எந்த அளவுக்கும் சாட்சியமும் கூறுகளும் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளும் இல்லவே இல்லை. நம்பிக்கை சார்ந்ததா இருக்கு, நான் கேக்குறேன். நம்பிக்கை சார்ந்ததாங்க. 7000 சிலையை களவாண்டு போறாங்களே, அவங்க எந்த நம்பிக்கை சார்ந்து களவாண்டு போறாங்க? 7000 சிலைகள் களவாடி போனது மட்டும் இல்ல, மிகப்பெரிய ஆளுகள்லாம் மாட்டிக்கிட்டு என்னென்னமா பேசுறாங்க. அப்ப 7000 சிலைகளை நம்பி போன அவங்களுக்கு நீங்க, பக்தர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப ஆகமத்தை நம்புகிறவர்கள் சிலை திருடலாமா? இப்போ அர்ச்சகர் கோயிலினுடைய கருவறைக்குள் ஒரு பெண்ணோடு தவறான உறவு வைத்துக் கொள்வதை வீடியோவா போட்டான். இன்னொரு அர்ச்சகர் சிசிடிவி கேமரா மேல ஒரு துண்டை போட்டு மறைச்சிக்கிட்டு உண்டியல திருடினாங்க. சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படல, சட்டப்படி தண்டனை கொடுங்க, அப்ப மட்டும் உங்களுக்கு சட்டம் வந்துருமோ? ஆகம விதிப்படி உங்க கோயிலுக்குள்ள நாங்க உள்ள தொலைய முடியாது, ஆனால் அப்ப மட்டும் சட்டம் வந்துடும். உங்களை திருடி உண்டியல் திருடினாலோ, பாலியல் வேலைகள் உள்ள நடந்தாலோ, திருட்டு செல திருட்டினாலோ உங்களுக்கு வந்து சட்டம் வந்து நிற்கும். ஆனால் நீங்க வந்து ஆகமத்தை கையை பிடிச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆகமம் என்பது கோயில்களை உச்சஸ்தானத்தில் இருக்கிற சில உயர்சாதியினர் கையிலே வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழி என்று தான் நான் சொல்லுவேன். எனவேதான் சாமானியர்களுக்கு என்னங்க ஆகம விதி தெரியும்? மாரியாத்தா, காளியாத்தா, மாடசாமி, முனியாண்டி, சொடலமாடை, நொண்டிச்சாமி, சேலக்காரின்னு 1500 நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. அதை கூட நீங்க போய் இன்னைக்கு கை வச்சுட்டு இருக்கீங்க. தமிழகத்துல இந்து அறநிலையத்துறையில ஒன்றும் அப்படி நீங்க சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? அரசு கையில் தானே இருக்கு. ஆமா, அரசு கையில் இருக்கு. ஆனால் களவாணி கையில் தானே கோயில் இருக்கு. நான் அறநிலையத்துறை அரசாங்கத்தினுடைய கை இருக்கு, கோயில் திருடர்களுடைய கையில் இருக்குது. நாங்கள் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? அவங்க ரொம்ப தெளிவாக இத்தனை கிலோ தங்கம் இருக்கணும்னா, அத்தனை கிலோ தங்கம்னே கண்ணுக்கே காட்டாமல் ஒரு சிலையெல்லாம் செஞ்சு வைக்க முடியும்னா, இந்த தைரியம் யார் கொடுத்தது? அறநிலையத்துறை அலுவலகத்தை கவனிக்கிறது. ஆனால் கோயிலுக்குள் அர்ச்சனையும் கோயிலுக்குள் நடக்கிற பூசை புனஸ்காரங்களையும் அந்த கோயிலை பராமரிக்கிற வேலைகளையும் கோயில் நிர்வாகம், அதாவது கோயிலுக்குள்ள இருக்கிற அர்ச்சகர்களும் மற்றவர்களும் பார்க்குறாங்க. மற்ற அவங்க வந்து தான் கோயிலை முழுக்க முழுக்க கையில் வச்சுக்கிறாங்க. இவங்க நிர்வாகம் பணம் கொடுக்கறது, வாங்குறது, உண்டியில் கலெக்ஷன் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு வேலையை தான் இவங்க அறநிலையத்துறை செய்கிறாங்க. இந்த சிலை திரட்டுக்கு பின்னாடி கூட இன்னொரு ஒரு ஒரு கருத்தாக்கம் பரவலாக்கப்பட்டது. இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் அறநிலையத்துறை வேணாண்டு. திருடினதே நீங்கள் தானேயா? அப்புறம் அறநிலையத்துறை இல்லைன்னா வீட்டுக்கே கொண்டு போய் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல? அதுதான் பொறுப்பு இருக்கு. அவங்க கண்காணிச்சிருக்கணும், அவங்களும் சேர்ந்து தான் இதில் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தவறு செய்த அறநிலையத்துறையை உடனே டெமாலிஷ் பண்ணிவிட்டு இதை முழுக்க வந்து அங்கே இருக்கிற பார்ப்பனியத்தை சார்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிற அவங்க கையிலெல்லாம் கொடுத்துட முடியாது. காரணம், பல 1000 கோடியை திண்டு செழித்த பிறகுதான் திராவிட இயக்கம் மிகப்பெரிய மாநாடு நடத்தி முடிவெடுத்து அவர்கள் ஆட்சியில் வந்தபோது இந்த ஒரு சட்டத்தை, அறநிலையத்துறை என்கிற ஒரு துறையை உருவாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை திகா திராவிட இயக்கங்கள் முன் வச்சாங்க. அதனுடைய விளைவு தான் இது. காரணம் என்ன, ஏன் முன் வச்சாங்கன்னா, 1000 கணக்கான நிலம் இருந்துச்சு. நீங்கள் கோயில்கள்லாம் கட்டினதெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள், அவங்க பெரிய பெரிய நிலங்களையெல்லாம் அப்படியே தானமாக கொடுத்துருந்தாங்க. அந்த தானத்தெல்லாம் அங்கங்கே இருந்த பூசாரிகளும் மற்றவர்களும் அதை பிரித்து தின்னுட்டு இருந்தாங்க தலைமுறை தலைமுறையாக. இப்போ நான் பூசாரினா என் புள்ள பூசாரியா, பேரம் பூசாரி, அவன் பேரம் பூசாரி, இப்படி வந்துட்டு இருந்தாங்க. தலைமுறை தலைமுறை தின்றுக்கிட்டு இருக்க சொத்தெல்லாம் கேரோ பண்ணி எடுத்து கைப்பற்றி அதை ஒரு சொத்தாக ஆக்கி அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. இது அவங்களால தாங்க முடியல. எனவே இந்த அறநிலையத்துக்கு துறைக்கு எதிரான எப்போதும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இந்த சிலை திருட்டை அறநிலையத்துறைக்கு எதிரானதாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். திருடியவர்களை மாற்ற முயற்சிப்பதான் நீங்கள் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. மக்கள் இன்னைக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோன்னு நீங்கள் சொன்னோன்னே ஆமாம் அப்படிதான் அப்படின்லாம் தலையாட்டுறது. நீங்கள் தலையாட்டுறதுக்கு ஒரு 10 பேரை வச்சுருப்பீங்க, ஆனால் பெரும்பான்மையான தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், அரசியலை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், யார் பேசியது உண்மை என்பதை ஓரளவுக்கு நம்புகிறார்கள், ஓரளவுக்கு கிரியேட் பண்ண முடியுது, தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு இளைஞர்கள் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். அது இந்த மண்ணின் பகுத்தறிவை விதைத்த பெரும் தலைவர்கள் போட்ட விதை. அதனால என் பிள்ளைங்க இன்னைக்கு தலை நிமிந்து நிற்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். அறநிலையத்துறை கண்காணிக்கிற துறையாக இருந்தது, அதில் குற்றவாளி இருந்தால் தூக்கி வெளியே போடு, முழுக்க முழுக்க கோயிலை அறநிலையத்தினுடைய கண்ட்ரோலில் வரணும், அர்ச்சகர்கள் உட்பட என்ன பண்ணணும், எல்லா சாதியும் படித்து அர்ச்சகர்களுக்கு 247 அர்ச்சகர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்காக எல்லாத்தையும் கோயிலுக்குள்ளே போடு. உனக்கு என்ன சாமிகிட்ட பேசுறதுக்கு பஜனை பாட தெரியணும், அவ்வளோதானே? அதை பஜனை பாட தெரிந்த முறைப்படி கட்டவர்களை உள்ளே போடுங்க பூசாரியா. எல்லா சாதியும் உள்ளே போகட்டும், அறநிலையத்துறை சிறப்பாக வேலை செய்யும். அப்போது தமிழ்நாடு சிறப்பாக இருக்குமே, அப்போ பிரளயம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம பார்த்துக்கலாமே. அன்னைக்கு நம்ம வேணால் ஒரு டிஸ்கஷனை வச்சுக்கலாம். அது மாதிரி நக்கீரன் சேனல் வந்து வந்து ஏங்க நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இப்படி ஒரு பிரளயம் வந்துருச்சு அப்படின்னு கூட கேளுங்க. அன்றைக்கி ஒரு மாற்றம், அந்த பிரளயத்தை நம்ம வரவேற்போம், ஒரு மாற்றத்திற்கான பிரளயமாக நம்ம எடுத்துக்கலாமே. அதுதான் அதுதான் சாத்தியம், அதைத்தான் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இது கூட நாத்திகவாதிகளுடைய தேவையில்லை. கடவுளை நம்புகிற, கோயிலுக்குள் பயணிக்க முடியாத சாமானிய இந்துக்களினுடைய கோரிக்கையாக இதை நான் முன்வைக்கிறேன். எல்லா மாநிலங்களை விட கேரளாவுக்கு வந்து கடவுளின் தேசம் அப்படின்னு ஒரு பேர் வேற இருக்கு, அதையும் தொடர்பு படுத்துறாங்க.
இல்லை கடவுளின் தேசம்ன்றது நிறைய கோயில் குளம் இருக்குன்றதுக்கான அர்த்தம் இல்லை. அது ஒரு சொர்க்கம் மாதிரியான இடம், ஒரு அழகான இடம், இயற்கையோடு இருக்கிற இடம், மனுஷங்க ரொம்ப இயல்பாக வாழ்கிற ஒரு இடமாக அந்த கேரளா இருந்தது. அந்த இயற்கை வளத்தை தான் நம்ம என்ன என்ன மாதிரி சொன்னோம் அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரையும் கடவுளின் தேசம்னு சொல்கிறது காரணம் சொர்க்கம்லாம் கடவுள்கிட்ட இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கடவுளினுடைய தேசம்டா அது சொர்க்கம்டா அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனுடைய வெளிப்பாடு உடனே போய் கடந்த ரெண்டையும் முடிச்சு போட்டக்கூடாது. எல்லா சாமியும் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கு கேரளாக்குள்ளே, அது வேறு விஷயம். எல்லா சாமியும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, எல்லா சாமியும் காப்பாற்ற அந்த சாமி அப்புறம் மனுஷங்க தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த அந்த பேஸ் எல்லா மதங்கள் சொல்கிற பிற்போக்குத்தனங்கள் அதன் மீதான விவாதங்கள் தொடர்ந்து நிகழ்த்தப்பட வேண்டும். அதெல்லாம் தூக்கி முடிச்சு காப்பாற்றியெல்லாம் பைக்கில் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதை நாங்கள் செய்ய போகிறதும் கிடையாது. அதே சமயத்தில் மக்களுக்கான விவாதங்களை முன்வைக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு. அதனால கடவுளின் தேசம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அது இயற்கை எழிலும் அழகும் கொஞ்சுகிற ஒரு தேசமாக இருந்தது அப்படின்றதுனால அது கடவுளின் தேசமாக மாற்றிருக்கு. இனியும் அது கடவுளின் தேசமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா, வெறும் அழகை வச்சு இருந்த மக்கள் இன்றைக்கு மனித உணர்வை புரிந்து கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அகதிகள் முகாமில் இருக்கிற பெண்கள் தான் கையில் இருக்கிற காசை வச்சு அரிசி வாங்கி சோறாக்கி அங்கே ஒரு கோழிக்கறியை சமைச்சு ஒரு பொட்டலம் போட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற தண்ணிக்குள்ளே மாட்டினவங்களுக்கு போட்டில் கொடுத்து விட, என்னுடைய காசை வச்சு நான் பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கிறேன் ஆனால் என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் பக்கத்து வீட்டை காப்பாற்றுவேன்ங்கிற மனிதனே இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான கடவுளின் பூமியாக இன்றைக்கு கேரளத்தை மாற்றி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அங்கே இருக்கிற குழந்தைங்க உண்டியலில் சேர்த்து வச்ச காசை கொடுக்கறது, அங்கே இருக்கிற பெரியவங்க ரொம்ப சின்னதாக அவங்க சேர்த்து வச்ச காசை கொடுக்கறது என்றெல்லாம் பார்க்குற போது மனிதன் மனத்தையும் மனித அன்பையும் மீறிய ஒரு பெரிய கடவுளின் தேசம் இருக்கவே முடியாது. தண்ணிக்குள் நிற்கிற கடவுளின் தேசம் கேரளா இப்போ அது உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பார்வையும் பட்டிருக்கிற ஒரு கடவுளின் தேசமாக மாறி இருக்கிறது. நிச்சயமாக கேரளா மீண்டு வரும், இந்த அவலங்கள் இதெல்லாம் துடை தெரியப்படும், மீண்டும் ஒரு பகுத்தறிவு பாதையில் கேரளா போகும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அனைத்து சாதியும் அர்ச்சகர்லாம்னு இவர் இது போட்டாரு அதனால சட்டம் போட்டாரு அதனால உள்ள போய் கேரளாவில் இது மணி ஆடினோன்னே சாமி கோவிச்சுக்குச்சு. இதெல்லாம் சாமி வந்து சொன்னால் நம்ம கேட்டுக்கலாங்க. ஆசாமிகளே தீர்மானித்து சாமியினுடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள். இதை இந்துக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்து சாமிகள் பெயரை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற பூசாரிகள் மற்றவர்களும் செய்கிற அட்டகாசம் உங்களுடைய மதத்தின் பேரிலே ஒரு பெரிய ஒரு இழிவான பார்வை உண்டு. மற்ற மதத்தில் இருக்கிற அட்டகாசங்களை பற்றிலாம் நீங்கள் பேசணும்ல, நம்ம கட்டாயம் பேசணுமே, நம்ம பேசுறோமே. மற்ற எல்லா மதங்களும் பெண்ணடி மதங்களை இம்மியும் நகற்றாமல் பெண்ணடிமை பெண் விடுதலையை பேசவே முடியாது. எல்லா மதங்களும் பெண்களை அடிமையாக தான் வைத்திருக்கிறார்கள். எல்லா மத தலைவர்களும் பெண்களாக இருக்கவே முடியாது. எல்லா மத கடவுளர்களும் ஆண்களாகவே இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி பெண்ணாக இருக்கிற மத ஒரு மதத்தினுடைய கடவுள் பெண்ணாக இருந்தால் அது ரெண்டாம் பட்சமான கடவுளாக மாற்றப்படுகிறது. இதற்குள்ளாக இருக்கிற அரசியலை நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த சமரசமும் எதையும் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயத்தில் சிறுபான்மையினர்கள் சட்டங்கள் அது சார்ந்த விஷயங்களை வைத்து ஒடுக்குகிற போது அதை தொடர்பாகவும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்போ முத்தலாக் என்பதை நான் பார்ப்பதற்கும் பிஜேபி பார்ப்பதற்குமான பார்வை வேறு. முத்தலாக் என்பதை நான் விடுதலையோடு பார்ப்பேன், பிஜேபி ஒழித்து கட்டி விடுவோம் சிறுபான்மை மதத்தை என்று அவர்கள் பார்ப்பாங்க. இந்த ரெண்டு பார்வைக்கு வேறு இருக்குது. நான் முத்தலாக்கை நான் வெறுக்கிறேன் எதிர்க்கிறேன், அது சம்மந்தமான நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கிறேன், அது சம்மந்தமான உரையாடல்களை நிகழ்த்தியிருக்கிறோம், அதில் இருக்கிற தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும் இல்லைன்னா நீங்கள் காலியாயிருவீங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அதில் எங்கள் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை பிஜேபி சொல்லுவதற்கான காரணம் அவர்கள் கொண்டு வந்த முத்தலாக் சட்டம் போன்றவை சொல்லுகிற காரணத்தையும் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு இனத்தை அழிக்கிற வேலை. எனவே எல்லா மதத்தினுடைய குற்றங்களையும் பேசுவோம். ஆனால் அதுக்காக ஐயப்பன் தான் தண்ணிக்குள்ளே போட்டார்னு ஐயப்பனு கெட்ட பேரை வாங்கினீங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் ஐயப்பனை கேள்வி கேட்க வேண்டிய தேவை வரும். நாங்கள் பிஜேபிக்காரங்களை கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவங்க சாதாரண மனுஷங்க. இதை இவ்வளோ பெரிய அழிவை செய்தது ஐயப்பன் என்று சொல்லுகிற போது யார் செய்தார்களோ அவர்களை நோக்கி நாங்கள் கேள்விகளை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அளவிக்கிறோம்.